ஹலோ கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஓவர் ஆல் தமிழ் கமெஸ்ட் சேனல். ஓகே கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம சர்வரில் வந்திருக்க புது ஈவெண்ட், அது மட்டும் இல்லாமல் பழைய ஈவெண்ட், இதை பற்றி நான் ரெண்டும் போடாமல் இருந்தேன். ஓகேங்களா, ஸோ அதை பற்றி இப்போ தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணி நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். ரெண்டு மூணு ட்ரிக் யூஸ் பண்ணி மட்டும் தான் இந்த இதில் நம்ம எடுத்துருக்கோம். அதாவது க்ரீன் கலர் க்ளோவாலும் எடுத்துட்டோம், அந்த நாய் அமௌண்ட்டும் கிடச்சிச்சு, ஃபஸ்ட்டு ஸ்மெல்லையும் கிடச்சிச்சு கைஸ். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்புறம் மட்டும் தான் நீங்கள் ஒன்று ஒன்று தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு நீங்கள் இது வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால், கீழே தெரிற லைக் பட்டன் அழுத்தி லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால், கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்று டம்மா டம்மோன்னு அடிக்கவும். ஓகேங்களா, ரொம்ப மோசமாக பேசிட்டோம், சரி ஒரு ட்ரை பண்ணேன். ஓகேங்களா, சரி ஓகே, எங்கடா அந்த க்ளோவால் அப்படிங்கிறீங்களா, க்ளோவால் எடுத்தாச்சு, டாய் அமௌண்ட் எடுத்தாச்சு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடி தான் சொல்லிட்டேடா எங்கடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா, ஸோ என்ன ட்ரிக் யூஸ் பண்ணிங்கன்னு பொறுத்து இருந்து பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம க்ரீன் கலர் க்ளோவால் இருந்து போயிடலாமா, சரி ஓகே, நம்ம க்ளோவால்லேருந்தே போயிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணால், கோல்ட் ராயல் போய்க்கணும், அதில் ஒரு மூணு ஸ்பின்னு போடணும். நீங்கள் 10 ஸ்பின் போட்டாலும் சரி, இல்லை நார்மல் சிங்கிள் ஸ்பின் போட்டாலும் சரி, ஒரு மூணு நாலு ஸ்பின் அஞ்சு ஆறு ஸ்பின் தட்டி விட்டுருங்க. இது நார்மலாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிட்ருக்கு தான், பட் இது ஒர்க் ஆகக்கூடியிருக்கு. பட் இதை வந்து யூஸ் பண்ணி இது யார் எடுத்து அமிச்சாங்கன்னா இது நான் பார்க்கவான்னு கிடையாது. சார், நான் வந்து அந்தளவுக்கு டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன் கிடையாது. உங்களுக்கு நல்லா தெரியும், எந்த ஈவெண்ட்டுக்குமே இதுவரைக்கும் டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. பண்ணியிருக்கேன், முதல்ல பண்ண கிறுக்குத்தனமாக இவ்வளோ பண்ணுறது கிடையாது. ஸோ இதனால் கண்ணுக்கு மட்டும் சேர்த்து கொண்டு நான் விட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம கில்மேட் எல்லாமே சொல்லக்கூடிய மிஸ்டர் ஓடிஜி கார்த்தி அவர்கள் தான் இந்த நிதை எடுத்து அமுச்சு உள்ளார். ஓகேங்களா, ஸோ அவர் தான் இன்றைக்கி வந்து ரெண்டுத்தையுமே எடுத்திருக்காரு. சாரி, ரெண்டுத்தையும் பாருங்கள், க்ளோவால் ரெண்டுத்தையும் எடுத்திருக்காரு. சரி, ரெண்டுத்தையும் பாருங்கள், அது பிறனது க்ளோவாலையும் டீனோவையும். ஓகேங்களா, இங்கே எங்கே 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 எங்கடா லோட் ஆக மாட்டேங்குது. ஐயோ கார்த்தியே, என்னையே ஆச்சே, ஓ நெட்ஒர்க்லாக், ஓ ஆ வந்துச்சுப்பா வந்துச்சுப்பா, இல்லை ஃப்ரீ ஃபயர் பக்கு. ஓகேங்களா, ஸோ ஒரு பார்த்துங்க, ட்ராய் அடினோ வந்துட்டாரு, உள்ளே வந்துட்டாரு. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாரு, ஃபஸ்ட்டு போய்ட்டு ஒரு ஸ்பின்னு போடுவாருன்னு நினைக்கிறேன். 1085 டைமண்ட் வச்சுருக்காரா, பணக்காரர் தான் போலவே. நம்ம வீட்டில் இந்த டைமண்ட் இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம், நம்மளே தான் பண்ணுவோம். ஆ தெரிஞ்ச விஷயம் தானே, ஏ சிங்கிள் ஸ்பின் பண்ணியிருக்காரு, இப்போ எத்தனை ஸ்பின்னு, ஓகே 5 ஸ்பின்னு போடு. ஐயோ இன்னும் கிடைக்கல, ஐயோ கார்த்தி என்ன கார்த்தி ஏமாத்திட்டாங்களா, போச்சு, ஓ கிடச்சிருச்சு, போடு வேறு லெவலு. கிட்டத்தட்ட இதை ஒரு 4 ஸ்பின்லேயே கிடச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட டைமண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 60 ஒரு 150 டைமண்டில் இந்த க்ளோவால் எடுத்திருக்காரு. ஸோ இது கொஞ்சம் ஒர்த்து தான். இல்லை, ஸோ நிறைய பேருக்கு சிங்கிள் ஸ்பின்லாம் கிடச்சிருக்கோம், பட் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணினா சீக்கிரம் கிடச்சிரும். ஓகேங்களா, ஸோ அடுத்து டாக் எமோட் ஈவெண்ட் இதுதான். ஓகேங்களா, ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய எமோட் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டாக் எமோட்டு, த்ரோன் எமோட்டு, கொடிநாடர் எமோட்டு, லவ் எமோட்டு, ரோஸ் எமோட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த எமோட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அப்படிங்கிறத இந்த ஈவெண்ட் கொண்டு வந்திருக்கானுங்க. பட் இந்த ஈவெண்ட் வந்து இதுக்குன்னா டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட். ஏன்னா பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 19 அடித்து 9 இருக்குது, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 199 அடித்து இது இருக்குது. ஸோ இதில் வந்து லவ் டு பிளேயில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சூஸ் நார்மல் ஸ்பின் ஆர் சூப்பர் ட்ரா. ஓகேங்களா, அதில் நீங்கள் எவ்ரி ட்ரா சி எவ்ரி சூப்பர் ட்ரா கேரண்டி கெட்டு டு அண்ட் எமௌண்ட் ஓ ஒரு இல்லை எமௌண்ட் எமௌண்ட் கொடுத்துருவாங்களாம்மா. ஓகேங்களா, ஸோ வேணால் 5 டைம் அந்த சூப்பர் ட்ரா பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் 5 டைமுக்குள்ளே உங்களுக்கு வந்து டாக் எமௌண்ட் கிடச்சிரும். ஃபஸ்ட் எடுத்தோடனே அதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சரி ஓகே ஓகே, 99 டைமண்ட்ஸ் பர் ஸ்பின்னு. ஆ நான் பண்ண மாட்டேன், 421 டைமண்ட் இருக்குது என்கிட்ட, நான் பண்ணவே மாட்டேனே. ஸோ கிராண்ட் பிரைஸ் அந்த இது இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மீதியெல்லாம் நார்மல் எமௌண்ட்லாம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன் பாக்ஸ் ஊற்றினா, அதுக்கப்புறம் நம்ம இல்லை தலையில் மொளவா அரைக்கிறதுக்குனே வச்சுருக்கா சில ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கானே, கீழே பெட் போட்டு இதெல்லாம் பேட்ச் கீச்சனு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய அமௌண்ட் இல்லை, நார்மல் அமௌண்ட்லேயும் நிறைய அமௌண்ட் கிடையாது எங்கிட்ட. ஸோ அந்த டேஞ்சரஸ் இது இல்லை, கீழே இருக்க எல்லாமே இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதில் வந்து அந்த குங்ஃபு அமௌண்ட் இல்லை, அடுத்தது மேலே இருக்கிற 5 அமௌண்ட்டுமே எங்கிட்ட கிடையாது. ஸோ அதில் 5 மூட்டையும் எப்படி இருக்காது, அதில் ஒரு மூட்டை இப்போ தான் எல்லோரும் வாங்கியிருப்பீங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒன்றும் இல்லை கைஸ், சூப்பர் ட்ரா. இதில் வந்து 5 ஸ்பின் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 9 ஸ்பின், 9 டைமண்ட் கொடுத்து ஸ்பின் பண்ணலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஸ்பின் மட்டும்தான் இந்த
ஒம்போதும் தொண்ணூத்தொம்போதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் அன்லாக் ஆகி 19 199 தான் மாறிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். 11ஆம் தேதி வரையும் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்பின் பண்ணலாம் அப்புறம் எப்பட்றா நீ டாகி எம்பிள் எடுத்துனுங்கிறீங்களா? ஸோ அதான் எடுத்தது நம்ம அவர் பேர் என்னது கார்த்தி தான். ஸோ இன்றைக்கி வந்து என்னான்னு தெரில மலையாக போட்டு தள்ளியிருக்காப்ப காலில் காட்டி அந்த வீடியோ அமைச்சாப்பில் ப்ரோ இதை நாச்சு வீடியோவில் போடுங்க ப்ரோ அப்படின்ட்டு கடைசியில் பார்த்தா இப்போ எடுத்த ஒரு வீடியோ நான் இதை இந்த வீடியோ வந்து அவர்கிட்ட கேட்டே வாங்கினேன் ப்ரோ நீங்கள் இந்த வீடியோ எனக்கு அமைச்சிருங்க ப்ரோ அப்படின்ட்டு. சரி எனக்கு ஃபோட்டோ அமைச்சிருந்தாரு அப்போ தான் தெரியும் ப்ரோ ஈவெண்ட் வந்துருச்சு ப்ரோ அப்படின்னாரு. ஈவெண்ட்டா இன்னைக்கு எதுவும் வரலையே அப்படின்னு நினச்சிருந்தேன். கடைசியில் பார்த்தா எமோட் ஈவெண்ட் வந்துருக்கு. நான் ஆக்சுவலாக இன்றைக்கி வரும் ஆனால் ஈவினிங் தான் வரும்னு நினச்சிருந்தேன். மதியம் விடுவானு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவர்கிட்ட 10 மணிக்கு விடுவானுங்க இல்லைனா 4 மணிக்கு கட்டு விடுவானுங்க. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா மாற்றி அமைச்சிருக்கானுங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 டைப் ஆஃப் ஸ்பின் ட்ரா இருக்குது. நீங்கள் 19 ஸ்பின் ட்ராவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரேராக வந்து லெஜண்டரி அமௌண்ட் கிடைக்கும். அதே நீங்கள் 99 டைமண்ட் சார் 199 டைமண்ட் போட்டு 5 டைம் ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஃபஸ்ட் எடுத்தேன் 5 டைமுக்குள்ளே டாகி அமௌண்ட் கிடச்சிரும். அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மீதி இருக்க த்ரோன் அமௌண்ட்டு கொடி அமௌண்ட்டு லவ் அமௌண்ட்டு ரோஸ் அமௌண்ட்டெல்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கு அப்படி அந்த எமௌண்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஆல்ரெடி இருந்ததுன்னா அதை ஒவ்வொன்றும் 5 டைமண்ட் ஓச்சரா மாறின்னு சொல்லியிருக்காங்க. 5 டைமண்ட் ஓச்சர் IR 30 300 டைமண்டு. ஸோ 199 டைமண்ட் போட்டு ஸ்பின் பண்ணினாலும் உங்களுக்கு வந்து 100 டைமண்ட் லாபம் தான். ஓகேங்களா? ஸோ அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா கைஸ்? ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ஈவெண்ட் வந்து முழுக்க முழுக்க டைமண்ட் கொடுங்குற ஈவெண்ட் தான். உங்களுக்கு எமௌண்ட் வேணும்னு நினச்சி நீங்கள் டைமண்ட் ஸ்பின் பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி ஓகே. நம்ம ஃபஸ்ட் ஒருத்தனே நம்ம ஆள் அமைச்சிருக்காரு. அவரோட ஹிஸ்ட்ரியிலிருந்து எல்லாத்தையும் அமைச்சு ஹிஸ்ட்ரி ஜாகிரபி பயோகிரபி எல்லாத்தையும் அமைச்சிருக்காரு. பார்த்துக்கலாமா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி. இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஃபஸ்ட்டு எடுத்தேன் டாகி அமௌண்ட் 99 கிடச்சிருச்சு பார்த்தீங்களா கீழே. ஸோ இதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயே அவர் கிடச்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விகில் பாக்ஸு, அடுத்து வந்து கன் பாக்ஸ் கொடுத்துருவாங்க, அடுத்து த்ரெட்டன் கொடுத்தாங்க, அது கன்வெர்ட்டு 5 டைமண்ட் டோக்கன், அடுத்து வந்து ஒரு டைமண்ட் வச்சு வச்சிருக்காரு. ஸோ அவர் மறுபடியும் எதுக்கு ஸ்பின் பண்ணாருன்னு தெரியல, நிறுத்திருக்கலாம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ அவர்கிட்ட டைமண்ட் இருக்குது போட்டு தாக்குதுன்னு தாக்குறாரு. நம்ம பொழப்பு தான் நாரா நாருது. சரி ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லா தலை விதி இல்லைங்களா? ஸோ அவர் கங்க்ராச்சுலேஷன் அடித்தார், எல்லாத்தையுமே நமக்கு ஃபோட்டோ எடுத்து ஒன்று விடாமல் அமைச்சிட்டார். ஸோ அது வரை நம்ம சொல்லிக்கணும். ஓகேங்களா? ஸோ டாகி அமௌண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அவர் போட்டிருக்க அளப்பிரிக்கலாம் நீங்கள் பார்க்கணுமே. சும்மா எடுத்துக்கிட்டு போய் நான் ஃபோட்டோ ஒன்று அனுப்புங்கன்னு தான் சொன்னேன். போய் என்ன பண்ணியிருக்காரு நீங்களே பாருங்களேன். லாபியில் போய் நின்றுக்கிட்டு அங்கே பார்த்தீங்களா இருக்கிறவனையெல்லாம் பிடிச்சி வெறுப்பேற்றுறது, அது நூபா நிற்க மாட்டேருக்குது. ஸோ சேடு. அது ஆட்டோமேஷ் போனால் மேக்ஸிமம் நூப் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கிளாசிக்கில். ஸோ நீங்கள் வெர்டெக்ஸு எலைட் பேட்ச் எல்லாம் முடிக்கணும்னா கிளாசிக்கில் ஆட்டோ மேட்ச் போட்டு போங்க. கன்ஃபார்ம் உங்களுக்கு நூபு தவிர நீங்கள் எல்லா கிளையும் எடுத்துகிட்டு லாங் ரேஞ்சுக்கிலிருந்து ஷார்ட் ரேஞ்சுக்கிலிருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேங்களா? சரி ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தால் மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸுக்குனா ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து அந்த குளோபல் ட்ரிக் கொஞ்சம் ஒர்க் ஆக போயிட்டுருக்குதான். ஸோ அதுக்காகனா ஷேர் பண்ணிவிடுங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் நம்ம இந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்த்தீங்கனாலே நீங்கள் தான் நம்மளோட உண்மையான ஓடிஜி ஃபேமிலி சேர்ந்தவங்களாக இருப்பீங்க. பேக்ரவுண்டில் வேறு ஏதோ ஆடியோ ஓடுது அங்கேச்சு, அது ஆட்டோவில் டேப் கட்டி விற்றுக்கிட்டு இருக்காங்களே ஏதோ, இதை நம்ம கண்டுக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ அவர் சீனுக்கு மேலே சீனு படுத்தி இருக்காரு. பட்டு எனக்கு அப்படியே தோணும். சரி ஓகே. சரி நம்ம பொறாமல் பட்டு என்ன பண்ண போகிறோம்? பொறாமல் தான் பொறாமைன்னு தான் உங்களுக்கு தோணும். கொஞ்சம் லைட்டாக தான், ஏன்னா எனக்கும் வாங்கணும் ஆசை தான். டைமண்ட்றது வாங்க முடியலையே. M10 எடுக்காமல் ஓய மாட்டான் இந்த ப்ரூஸ். ஓகேங்களா? சரி தேங்க்யூ, பை பை. சீ யூ. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.